நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, செல்வத்துக்கு பிரபு, பஞ்சுமத்தைய பாம்பாக்கி, பாம்ப பர்சனல் கொடையாக்கி, சங்குக்கு பதில் உங்களுக்கு நுங்கு, சக்கரத்துக்கு பதில் கொசுவத்தியோட நீ சுத்துற, உனக்கு எதுக்கு வேலி பக்கத்துல நித்துற? நாருதா பயங்கரமா நாருது, நேத்து என்ன சாப்பிட்டீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்திரன் கிட்ட சோமபானம் குடு சுறாபானம் குடுன்னு கேட்டேன், அவன் உங்க ஊர் சுண்டக்கஞ்சிய கொடுத்துட்டு போயிட்டான், அதான் இவ்வளவு நாத்த நாருது. ஆமா, என்ன விஷயமா வந்த நீ? நாராயணா, ஈரேழு உலகமும் உங்கள் பேரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏதோ நான்பெயிலில் மாட்டியவர் போல இங்கே வேலி ஓரத்தில் படுத்திருக்கும் மாயம் என்ன? அந்த கதையை ஏன்பா கேக்குற? நான் பாம்பு மேலதான் படுத்து இருந்தேன், இந்த ஸ்ரீபிரியா வந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்னு ஒரு பாட்டு பாடுச்சு, பட்டு நீ என்ன விட்டுட்டு பாம்பு பின்னாடியே ஓடிடுச்சுப்பா. அது இருக்கட்டும் பிரபு, எனக்கு மட்டுமல்ல இந்த உலகம் ஃபுல்லா ஒரே ஒரு டவுட், நீங்க எப்ப பார்த்தாலும் ஒன் சைட்ல சாஞ்சு படுக்கிறீங்களே, அது ஏன்? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு லைட்டா ஹார்ட் வீக், நான் குப்புறப்படுத்தனா குப்புன்னு போயிடுவேன்னு டாக்டர் செரியன் சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் ஒரே சைடா படுத்து கிடக்குறேன். சரி, அதை விடுங்கள். ஆமாம், இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது? கொட்டாங்குச்சியா இல்ல வரட்டியா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, திருப்பதி ஒன் டே கலெக்ஷனு. இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியறது இல்ல, அதனாலதான் நானே அழுத்தின்னு வந்துட்டேன். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியா பிரபு. டாடா பிர்லா உடைய மொத்த சொத்துமே உங்களுக்கு ஒரு நாள் பேட்டா மாதிரி. நான் எழுத்து தலையிலே நறுக்கென்று எழுதுகின்ற திமிரில் பிரம்மாவும், சூலாயுதம் இருக்கின்றது என்ற ஒரு தைரியத்தில் சிவபெருமானும், கல்வியும் வீரமும் தான் சிறந்தது, செல்வம் என்பது செல்லா காசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பனகல் பார்க்கில் மீட்டிங்கும் போட்டு விட்டார்கள், நாகேஸ்வரா பார்க்கில் மீட்டிங் போடுவதற்கு கவர்மெண்டிடம் பர்மிஷன் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறேனா? கல்வியும் வீரமும் கண்ணு தெரியாதவனுக்கு கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி, ஆனால் செல்வமோ செவிடனுக்கு செவிட்டு மிஷின் மாதிரி. இயற்கையிலேயே பிச்சைக்காரனா பிறந்த ஒருத்தனை கூட்டிட்டு வந்து, நான் பிச்சைக்காரனானாலும் பரவாயில்ல, என் செல்வம் அனைத்தையும் அவனுக்கு கொடுத்து கல்வியில சிறந்தவனையும் வீரத்தில் சிறந்தவனையும் அவன் காலில் விழ வைக்கிறேன் பார். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அம்மா, தாயே, ஏதாவது போடுங்கம்மா. பிச்சைக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறான், இவன் தான் விஷ்ணு சொன்ன அந்த ஆளாக இருக்கும், இவனை செல்வந்தனாக மாற்றிவிட வேண்டியதுதான். நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது மாறாது, இருந்தாலும் இவனை மாற்றுவோம். எலக்ட்ரிக் ட்ரெயினில் 8 கட்டையில் பாடுவாயே, மறந்து விட்டாயா? என்ன சொல்றேனே, தாய் தந்த பிச்சையிலே ஞாபகம் இருக்கிறதா? இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. படசை மறந்து விட்டான், நிச்சயமாக இவன் பணக்காரனாக மாறிவிட்டான். நாராயணா, நாராயணா. என்ன நாரதா இவ்வளவு டென்ஷனா ஓடியாரே?
நான் சொன்ன மாதிரியே ஒருத்தனை ரெடி பண்ணி அவங்க ரெண்டு பேர் காலையும் விட வச்சியா? இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னைக்கு நீங்க இந்த ஒன் சைடுல படுக்கறத உறறீங்களோ அன்னைக்கு தான் நான் உருப்படுவேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கோடீஸ்வரனா மாத்துனேன். அவ என்ன பிச்சைக்கார மாதிரி கேவலமா கேள்வி கேக்குறான். கரெக்ட்டா தான் கேட்டு போயிருக்கான். நீங்க பாட்டு வாயில வந்து பேசிட்டீங்க. உங்க மூணு பேருக்குள்ள கௌரவ பிரச்சனையில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். அவன் என் கையில இருந்த கிட்டாரை வேற புடிங்கிட்டான். இன்னைக்கு எது நடக்குனாலும் சம்திங் கொடுத்தாதான் முடியும். சும்மா செல்வம் செல்வம்னு வாயில பேசினா போதாது. ஏதாவது அமௌண்ட் இருந்தா கொடுங்க, நான் மேட்டர் முடிக்கிறேன். சரி இந்தாப்பா. ஏப்பா 100 ரூபாய் குடுக்குறேன், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நானு எதனா மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்க கூடாதா? நீ ஆட்டோக்கார மாதிரி கேக்குற. இதுவே நான் லட்சுமி கிட்ட இருந்து களவாண்டது, அவளுக்கு தெரிஞ்சா பின்னிருவா. ஓடு அந்த பக்கம். வணக்கண்ணா, மூணு மண்டியோட திரிவ, எவன் மண்டை கச்சாலும் ஏதாவது கிரிக்கெட்டு போயினே இருப்ப, ரெட்ட மண்டிய கட்டி வச்சு நீங்க ஒத்த மண்டியோட அழியிற, அச்சு மிஷின் கச்சா அவனுக்கு ஏத்த மாதிரி ஷேக் பண்ணி மூஞ்சில வச்சு அமிச்சுனே இருப்ப, ஏதாவது பேசி சொதப்புவ, இன்னான்னு கேட்டா உலக அதிசயத்துல 7-1 புலிவினே போவ, ஏதாவது கனவு கேட்டா 30 முக்கோடி தேவர்கள் இது ஒண்ணு அப்படின்னு சென்சஸ் ஆபீசர் மாதிரி அவனுக்கு பேரு உனக்கு மனசுல தில்லு இருந்தா சொல்லு பாக்கலாம். என்ன கோல்மூட்டி, இன்னைக்கு என்ன தீ மூட்டி குளிர்கா ஏறாதான் உனக்கு கட்சிதான்? என்ன விஷயம் வந்தா மேட்டர் சொல்லு. அதாவது நைனா, தேவி தியேட்டர்ல டிக்கெட்டை கிழிக்கிற மாதிரி கப்பு கப்புன்னு நீங்க பாட்டுன்னு புத்திசாலி புத்திசாலின்னு அவன் தள்ள எழுதி அனுப்புறீங்க. ஆனா பூலோகத்துல இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாரும் அவங்கள முட்டாளாக்கின்னு இருக்காங்க. நீங்க புத்திசாலியா இல்ல அரசியல்வாதிங்க புத்திசாலியா? எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த லோகத்துல கலகம் செய்யறது நீ மட்டும்தான் இருக்க, ஆனா பூலோகத்துல அரசியல்வாதின்ற பேர்ல கலகம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நோ பாலிடிக்ஸ். வந்த விஷயத்தை சொல்லு. அதாவது ஒன் சைட்ல படுகிற விஷ்ணுவும் பாம்போட இருக்கிற பரமசிவமும் உலகத்திலேயே சிறந்தது, செல்வமும் வீரமும் தான், கல்வின்றதே கரும புடிச்ச மேட்ரு அப்படின்ட்டானுங்க. நீ என்ன சொல்ல போற? அப்படியா சொன்னானுங்க? உலகத்திலே சிறந்தது கல்விதான்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். இது என்னுடைய ராயல் சேலஞ்ச். ஓ சேலஞ்ச், இத சவாலா நான் ஏத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு. ஆஹா, பிரம்மா கூறிய அந்த பிறவி ஊமை இவனாகத்தான் இருப்பான். இவனை பேச வைத்து விட வேண்டியதுதான். நாம் நாக்கில் தடவுவோம் என்பதற்காக நாக்கை தொங்க போட்டு கொண்டு ரெடியாக இருக்கின்றான். ஊருகாவை தடை விடுவோம். மம்மி தே 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 தெய்வம் கோ 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 ஒருவன், ஐ ஆம் எ ஸ்பீக்கர், ஐ ஆம் எ ஸ்பீக்கர், ஆன்ட்டி ஐ லவ் யூ, சுசிலா ஐ கிஸ் யூ, ஐ ஏய் பிரம்மா, இவனையா பேச வைத்தாய்? வாய் வந்தவுடன் அம்மா தாயே என்று கத்துவான் என்று நினைத்தால் ஆன்ட்டி ஐ லவ் யூ என்று சொல்கிறானே. குழந்தாய், நான் யார் என்று தெரிகிறதா உனக்கு? ஏன் தெரியாது? நீதானே பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நான் தான் தேவலோகத்தை சுற்றி வரும் கொலம்பஸ். கொலம்பஸா? பாக்கத்துக்கு பழைய பல்லவன் பஸ் மாதிரி. யாரியா நீ? தம்பி, என்னை நன்றாக பார். யோ, நீ நானே அண்ணன் தம்பியா? தின்னாயா மண்டை, அதுக்கு மேல ஒரு கொண்டை, இந்த ஏ ஸ்டைல பாரியா, நல்லா பஜனை கோஸ்ட்ல சப்ளாட் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னு ஸ்டைலார் என்ன போய் தம்பின்ற வண்டை வண்டியா வாங்கி கட்டிக்காத கிளம்பு. குழந்தாய், உன் நாவிலே இந்த ஊருகாவை தடவச் சொல்லி பிரம்மதேவன் என்னை அனுப்பி வைத்தார். அதன்படி உன் நாவிலே நான் ஊருகாவை தடவினேன். எங்கனா மனசாட்சிதாயா உனக்கு? நாக்கில் வெறும் ஊருகா தடவறியே, அதுக்கு முன்னாடி ஒட்டம்ல சாராயம் குத்துனா நாக்கு ருசியா எப்படி இருந்திருக்கும்? பிரம்மதேவன் உன் நாவிலே ஆசிடை ஊற்றி இருக்கலாம். இருக்கட்டும், இப்பொழுது நீ கவிஞனாக மாறிவிட்டாய். கவிஞனா? கவிஞன் என்றால் நன்றாக பாடல் எழுதுவாய். அப்படின்னா அல்லே 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 அப்படின்னு சினிமால பாட்டு எழுதி பண்ணிட்டு அல்லுவனா? அல்லுவ. இதுக்கு உனக்கு புலமையே தேவையில்லை. சபா.